என்ன சொல்லு உள்ளே ஊருக்குள்ள உங்களே சிறாக தினம் ஒன்னா ரெண்டா சொல்லி பேசுறாங்க நம்ம ஊருக்குள்ள உங்களே சிறாக தினம் ஒன்னா ரெண்டா சொல்லி பேசுறாங்க. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறவங்க எல்லாருக்கும், தங்கராஜ் ஐயா சொன்னார் என்னை வச்சு ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன்னு சொல்லிட்டு, அதை பற்றி உங்ககிட்ட சும்மா ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ரொம்ப சீரியஸாக போதில்ல அந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன், கேட்டுக்கோங்க. பஸ்ஸு படம் அப்படின்னாரு சுந்தரா ட்ராவல்ஸ், அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்போ முரளி சார் ஹீரோ, அந்த காம்பினேஷனில் அந்த ஹீரோயின் எல்லோரும் இருந்தாங்க. அப்போ அம்மாட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின, அம்மா எனக்கு நீங்கள் எடுத்த ஒரு ஒரு உங்கள் படத்துக்கு அப்புறம் வெளியே ஒரு படம் கிடச்சிருக்கு, ஹீரோவாக என்னை வந்து இந்த மாதிரி முரளி சார் நடித்த படம், அதுக்கு ஹீரோயின் அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் இந்த காம்பினேஷனில் இப்போ அடுத்தது என்ன வந்து புக் பண்ண வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருப்பா, எப்போவுமே நீ என்ன பண்ணுன்னா உனக்கு மேலே இருக்கிறவங்க கூட எப்போவுமே அப்படி நடிக்க ஆரம்பித்தாதான் உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னாங்க. ஓகே, அன்றைக்கி வந்து பூஜை ஏவிஎம்ல, ஏவிஎம்ல தானே சார், பிரசாத் தான், சாரி சார், பிரசாத், பிரசாத்துக்கு போய் பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன். அப்போ தான் ஹீரோயின் வராங்க, ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்பட்டு, சார் இது என்ன சார் அப்படின்னா, அதே படம் தான், அதே செட்டப் தான், ஹீரோயினும் வந்து முரளி சாருக்கு நடித்த அதே ஹீரோயின் தான் எனக்கும் ஹீரோயின்ட்டாங்க. சரி அப்படியே பார்த்தேன் சார், என்ன சார் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸா சார் அப்படின்னு சொல்லி, ஒரு ஒரு சும்மா ஒரு காமெடியான ஒரு விஷயம் அது, அதனால் அது சாருக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் இந்த விஷயத்தில். சார் எனக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது, என்னென்னா செந்தில் பிரதர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த பாட்டை நிறைய வாட்டி யூடியூப்பில் கேட்டிருக்கேன், எனக்கு இந்த பாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, பாருப்பா இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு காட்டினது வந்து சிவா சார் தான், ஃபஸ்ட்டு அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த பாட்டை காமிச்சிட்டு, இந்த பாரு இது நல்ல பாடல், இந்த பாடலை வந்து இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாரு. ஆல்ரெடி சூப்பராக இருக்கிற பாடலை எப்படி வேறு மாதிரி கொண்டு போகிறது, ஆல்ரெடி இட்டு பாடல் அதை நம்ம கெடுக்காமல் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முயற்சி தான் இந்த சின்ன மச்சான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு வெற்றியை வந்து கொடுத்துச்சு. அதுக்கு ஐயா உங்களோட வரிகள் அதில் இல்லைன்னா வந்து அது இவ்வளோ ஒரு பெப்பியாக இருக்காது. ப்ளஸ் ஒய்ஃபோட சப்போர்ட் எவ்வளோ தேவை ஹஸ்பண்டுன்றது வந்து இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், அவர் அழகாக ஹீரோயின் பக்கத்தில் தொட்டு அழகாக நடித்தா கூட அவங்க வந்து எந்த ஒரு ஒரு ஃபீலிங்கும் காட்டலை, அது வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருச்சா நம்ம இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு இது ஒரு மெயின் உதாரணன்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஸ்டுடியோவில் ஏதோ அந்த மாதிரி பார்க்குறேன், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அம்மா துணை இருப்பாங்க எப்போவுமே குழந்தையாக இருக்கும் போது, அடுத்தது மனைவி இருக்கணும், அதுக்கப்புறம் செந்தில் பிரதருக்கு வந்து கண்டிப்பாக இந்த கரிமுகன் பெரிய ஒரு துணையாக இருந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக கண்டிப்பாக அடையும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னையும் இங்கே கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு, தேங்க்யூ ஸோ மச். நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.